மாடியூல் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நம்ம ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கிறதே மாடியூல் தான். இப்போ நம்ம நேற்று எழுதுனதெல்லாம் இந்த இடத்துல ரெண்டு ஃபங்க்ஷன் எழுதுகிறானா, இப்போ டெஃபினிஷன் ஃபங்க்ஷன் ஒன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன், இப்போதைக்கு எதுவும் கொடுக்கல பாஸ் கொடுத்துக்கிட்டுறேன், டெஃபினிஷன் ஃபங்க்ஷன் டூ அப்படின்னு ஒன்று எழுதுகிறேன், பாஸ் கொடுத்துக்கிட்டுறேன். இப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் எழுதிட்டேன்னா இது பேர் மாடியூல் தான். இப்போ ஒன் டாட் பைங்கிறது எனக்கு ஒரு மாடியூல் தான், அவ்வளோதான். அப்போது மாடியூலுங்கிறது குரூப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கலாம், அதில் வேரியபிள்ஸ் வேணும்னா அதில் நீங்கள் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷனில் லோக்கல் வேரியபிளோ குளோபல் வேரியபிளோ யூஸ் பண்ணுவீங்க, அப்படி வேரியபிள் இருக்கலாம். பின்னாடி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் பார்க்கும்போது அது கிளாஸஸாகவும் இருக்கலாம், சரியா? ஒரு கிளாஸ், நம்ம இன்னும் கிளாஸ்லாம் எழுத ஆரம்பிக்கலை, அது கிளாஸாகவும் இருக்கலாம். அப்படிலாம் இருந்தால் அது ஒரு மாடியூல். அப்போ மாடியூல்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்றும் கிடையாது, உங்களோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் டாட் பைன்னு இருக்கும், டாட் பையில் முடிகிற ஒரு ஃபைல் ஒரு மாடியூல், அவ்வளோதான். நீங்கள் எந்த மாடியூல் வேணாலும் நீங்கள் ஒரு ஃபைலை மாடியூலாக யூஸ் பண்ண முடியும், அவ்வளோதான். இப்போ நான் எப்படி பண்ணுறேன், ஒன் டாட் பைன் ஒன்று இருக்குது, இப்போ நான் இதையே மாடியூலாக யூஸ் பண்ணணும். நான் இந்த இடத்துல டெஃபினிஷன் ஃபங்க்ஷன் ஒன், டெஃபினிஷன் ஃபங்க்ஷன் டூ அப்படின்னு ரெண்டு ஃபங்க்ஷன் வச்சுட்டேன். இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்லேயும் நான் இப்போ ப்ரிண்ட், இப்போ மேலே ஏதாவது ஒரு வேல்யூ வச்சுக்கிறேனே, இப்போ வேல்யூ ஈக்குவல்ஸ் டு 10 அப்படின்னு கொடுத்துட்டு ப்ரிண்ட் வேல்யூ அப்படின்னு கொடுத்துக்கலாம். இங்கே ப்ரிண்ட் வேல்யூ ப்ளஸ் 10 அப்படின்னு கொடுத்துக்கலாம், அவ்வளோதாங்க. இதுதான் வந்து என்னோடய மாடியூல். அப்போ இந்த மாடியூலில் என்ன இருக்குது? இந்த மாடியூலில் ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு வேரியபிள் இருக்குது, அவ்வளோதான். அப்போ நான் இதை மாடியூலாக யூஸ் பண்ணணுன்னா நான் என்ன பண்ணுறது? அப்போ மாடியூல், இப்போ நான் இதை மாடியூல்னு சொல்லிட்டீங்க, ஓகே. அப்போ நான் இதை மாடியூலாக யூஸ் பண்ணணுன்னா நான் இப்போ என்ன பண்ணுறது? இப்போ பார்ப்போமே. இப்போ நான் இன்னொரு ஒரு ஃபைல் ரெடி பண்ணிக்கிறேன், இன்னொரு ஒரு ஃபைல் ரெடி பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ண போகிறேன். அந்த ஃபைலை இன்னொரு ஒரு பைத்தான் ஃபைலாக நான் யூஸ் பண்ண போகிறேன். இதுதான் நான் பண்ண போகிறேன் இப்போ. அப்போ நான் இந்த நியூ ஃபைலை சேவ் பண்ண போகிறேன், என்னோடய டெஸ்க்டாப்லேயே 2.py அப்படின்னு நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன், சரியா? இப்போ இது 1.py, இது 2.py. இப்போ இந்த 1.py அப்படிங்கிறது மாடியூல். அப்போ மாடியூல்னால் என்ன மீனிங் சொல்கிறோம்? இந்த ஃபங்க்ஷன்ஸ், இந்த வேரியபிள்ஸை நீங்கள் வேறு ஒரு இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நேற்று ஃபங்க் டூல்ஸ் யூஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? ஃபங்க் டூல்ஸுங்கிறது ஒரு மாடியூல் அப்படின்னு யூஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி இங்கே யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்னங்க பண்ணுறது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அப்போ நான் இந்த இடத்துல அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். எப்படி இம்போர்ட் பண்ணிக்கிறது? இம்போர்ட் 1.py, அவ்வளோ. இம்போர்ட் 1.py, அவ்வளோ. ஒரு லைப்ரரி நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறோம். கரெக்ட், அப்படி புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் திரும்ப திரும்ப வந்து இப்போ டெஃபினேஷன் இந்த ஃபங்க்ஷன் ஒன்னையோ ஃபங்க்ஷன் டூவையோ திரும்பவும் நான் இந்த 2.py-ல யூஸ் பண்ணணுங்கிற, அதாவது திரும்பவும் நான் டிஃபைன் பண்ணணுங்கிற தேவையில்லை. இப்படி இம்போர்ட் பண்ணிட்டேன்னா, இப்படி இம்போர்ட் பண்ணிட்டேன்னா நான் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ரிண்ட் ஆஃப் 1.value அப்படின்னு நான் பார்க்கணுன்னா 1.value என்னங்கிறத நான் பார்த்துக்கலாம். ஏன்னா நான் அதை இம்போர்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இம்போர்ட் பண்ணிட்டேன், 1.function1 கால் பண்ணிக்கலாம், 1.function2 கால் பண்ணிக்கலாம். ரீயூசபிலிட்டி, கோடு ஒரு தடவை எழுதிட்டு அதை ரீயூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், அவ்வளோ. இப்போ நான் இந்த லொக்கேஷனுக்கு போகிறேன், ரிட்டர்ன் 3.1.py அப்படின்னு கொடுத்துட்டேன். இன்னும் நடக்குது, கால் பண்ணவே இல்லையோ. ஃபங்க்ஷன் ஒன்னை கால் பண்ணுறேன், ஃபங்க்ஷன் டூவை கால் பண்ணுறேன், இப்படி கால் பண்ணுறேன், இப்படி கால் பண்ணிவிட்டு என்னோடய அவுட்புட் பார்க்குறேன், 10:20 அவுட்புட் வந்துடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு கிளாஸ்லேருந்து, வேறு ஒரு மாடியூல்லேருந்து, வேறு ஒரு ஃபைல்லேருந்து நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா பைத்தான் பண்ண 2.py அப்படின்னு கொடுத்துட்றேன். 10:20, 10:10:20 இந்த வேல்யூஸ்லாம், அதாவது இங்கே பாருங்கள், முதல்ல 1.py-ஐ நான் ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறேன். 1.value-வை, 1.value என்னது 10, அப்போ அந்த அவுட்புட் ஃபஸ்ட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறமா மீதி இருக்கிற ரெண்டு வேல்யூஸ், ஃபங்க்ஷன் ஒன்னோட ஃபங்க்ஷன் டூவோட வேல்யூஸ். ஏன் ஃபங்க்ஷன் ஒன் ஃபங்க்ஷன் டூ வேல்யூ ரெண்டு தடவை வருது? ஏன்னா இங்கே வேற கால் பண்ணியிருக்கோம், அதோட ரிசல்ட்டும் நமக்கு சேர்ந்து வருது. இது தாங்க, சரியா? பண்ணலாம், இது தேவையில்லை. இப்போ நீங்கள் இதை வந்து நீங்கள், அதாவது இதை யூட்டில் ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. யூட்டில் ஃபைல்ஸ்னால் இதை யாராவது எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, இப்போ ப்ரிண்ட் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அது மாதிரி வைக்கணும் கூட நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 10, அது 1.value-ஓட ரிசல்ட்டு, அடுத்து ஃபங்க்ஷன் ஒன்னோட ரிசல்ட்டு, ஃபங்க்ஷன் டூவோட ரிசல்ட்டு. கோடை ரீயூஸ் பண்ணுறோம். சுருக்கமாக நம்ம புரிஞ்சுக்கிறது, ஒவ்வொரு தடவையும் இல்லை ஒவ்வொருத்தரும் உட்காந்து ஒரே கோடை திரும்ப திரும்ப எழுதுறதுக்கு பதிலாக ஒருத்தர் எழுதின கோடையே இன்னொருத்தர் ரீயூஸ் பண்ணிக்கிறாரு, அவ்வளோதான். இது லொக்கேஷன் வந்து ரெண்டு ஃபைலும் ஒரே இடத்துல இருக்கணும்,
அப்படிலாம் கட்டாயம் கிடையாது. வேறு வேறு லொக்கேஷன் கொடுத்துக்கலாம், அந்த லொக்கேஷனோட அட்ரஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். ரிமோட்டில் இருந்தால் ரிமோட்டில் இருந்தால் அதை தனியாக ஒரு ஃபைலில் ரீட் பண்ணுவாங்க, அந்த லொக்கேஷனை ரீட் பண்ணி அந்த டே அந்த லொக்கேஷனை ஒரு ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாஸ் பண்ணுவாங்க. அந்த ரிமோட் லொக்கேஷன் இருக்குல்ல, அந்த ஐபி அட்ரஸோ யூஆர்எல்லோ இருக்கும்ல, அதை ரீட் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. அந்த ஸ்ட்ரிங்கோடு சேர்ந்து ஃபைல் நேம் கொடுப்பாங்க. இப்போ க்ளவுடில் இருக்கிறதெல்லாம் அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இதில் வந்து என்ன பண்ணலாம், அப்போ மா இதை வந்து மாடியூல், இப்போ மாடியூல்ஸை வந்து டைரெக்டாக இப்படி கொடுக்கலாம். பொதுவாக மாடியூல்ஸை கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, மாடியூல்ஸோடு சேர்ந்து மாடியூல் அலைசிங் யூஸ் பண்ணுவாங்க. எப்படி ஃபங்க்ஷன் அலைசிங் யூஸ் பண்ணுமோ அது மாதிரி மாடியூல் அலைசிங், மாடியூல்ஸ்க்கு நேம் வச்சுக்கிறது. இது கிட்டத்தட்ட எஸ்கியூஎல்ல இருக்கிற மாதிரி. இப்போ என்ன பண்ணுவாங்க, செலக்ட் என்ன சொல்கிறது, ஜாயின்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல எஸ்கியூஎல்ல, அதே மாதிரி இங்கேயும் கொடுக்குறேன். இப்போ நான் ஒன்றுங்கிற நேமே எப்பவும் ஒன்றுனா ஒன்றுனே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கணுமா அப்படின்னா ஒன்றுனே யூஸ் பண்ணணுங்கிறது இல்லை, ஆஸ் ஓன்னு கொடுத்துக்கலாம், ஆஸ் ஏன்னு கொடுத்துக்கலாம். அதாவது இனிமேல் ஒன்றுங்கிறதுக்கு பதிலாக நான் இந்த ஏவை எங்கள் எல்லா இடத்துலையும் இப்படி யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அதான் அதோட மீனிங். இதுதான் மாடியூல் அலைசிங். நான் இப்படி கொடுத்தாலும் எனக்கு இதே ரிசல்ட் தான் வரும். இப்படி கொடுக்குறது மாடியூல் அலை ஆஸ் கொடுத்து அந்த மாடியூல் நேமை கொடுக்குறது, இதுதான் மாடியூல் அலைசை. அதே மாதிரி இது வந்து மாடியூல் அலைசை. அதே மாதிரி இப்போ நான் பண்ணியிருக்கிறது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மொத்த மாடியூலையும் இம்போர்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல இப்போ மொத்த மாடியூலையும் இம்போர்ட் பண்ணிட்டேன், அதனால் நான் மொத்த மாடியூலில் இருக்கிற வேரியபிள், அங்கே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் என்னால் யூஸ் பண்ண முடியுது, கரெக்டாக. சில டைமில் என்னென்னா, எனக்கு மொத்த மாடியூலும் வேண்டாம், எனக்கு இந்த ஃபங்க்ஷன் இந்த இந்த கிளாஸில் வந்து இந்த மாடியூலில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி டெஃபினேஷன் ஃபங்க்ஷன் 3 அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் வேல்யூ -5 அப்படின்னு ஒன்று இருக்குது, டெஃபினேஷன் ஃபங்க்ஷன் 4 அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் வேல்யூ -5 இருக்குது. இப்படி வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு இதில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனையும் இம்போர்ட் பண்ண வேண்டாம். எனக்கு எனக்கு இப்போதைக்கு எனக்கு இந்த ஃபங்க்ஷன் 1 மட்டும் போதும், இல்லை இந்த ஃபங்க்ஷன் 2 மட்டும் போதும்னா அப்படி ஸ்பெசிஃபிக்காக நான் எடுத்துக்கலாம். அப்போ அதை நான் எப்படி எடுக்கிறதுனா, ஸ்பெசிஃபிக்காக எடுக்கிறதுக்கு இம்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. அதாவது இம்போர்ட் கொடுப்பாங்க, அதோட சேர்ந்து ஃப்ரம்மும் சேர்ந்து கொடுப்பாங்க. ஃப்ரம் அப்படின்னு கொடுத்துட்டு அதில் கொஞ்சம் டேட்டாவெல்லாம் கொடுத்துட்டு இம்போர்ட் கொடுப்பாங்க. இப்படி கொடுக்குறது, அதாவது ஃபார் இம்போர்ட்டிங் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் அதர் மாடியூல்ஸ், அதுதான் இப்படி எடுக்கிறது. அப்போ இதில் இருக்கிற ப்ராக்டிக்கலான ப்ளஸ் பாயிண்ட் என்ன, எனக்கு வந்து ஃபங்க்ஷனோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இதோட சின்டாக்ஸ் என்ன, இதை நான் எப்படி பண்ணலாம் இந்த இடத்துல. இப்போ நான் ஒன்றுன்னு கொடுக்குறதுக்கு பதிலாக ஃப்ரம் அப்படின்னு கொடுத்துருவேன். ஃப்ரம் 1 இம்போர்ட், அதில் இருக்கிற எல்லாமே வேணும்னா இம்போர்ட் ஸ்டார் கொடுத்துக்கலாம். எப்படி கொடுத்துக்கலாம், எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், சரியா. இப்படி கொடுத்துட்டு நான் இந்த இடத்துல 1 இப்போதைக்கு 1 கொடுத்துக்கிறேன். இப்படி 1 கொடுத்து இதோட அவுட்புட் பார்க்கலாம். டெஃபினிஷன் ஃபங்க்ஷன் 3 ஓ சாரி, கோலன் வைக்காமல் விட்டுட்டேன் இதிலலாம். நேம் 1 இஸ் நாட் டிஃபைன்டா, ஏங்க ஃப்ரம் 1 இம்போர்ட் ஸ்டார். முக்கியமான ஒரு விஷயம், இதில் ஃப்ரம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த இது கொடுக்க வேண்டிய தேவையில்லை, சாரி இந்த மாடியூல் நேம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இம்போர்ட் கொடுத்தா தான் நீங்கள் மாடியூல் நேம் கொடுக்கணும், ஃப்ரம் கொடுத்தீங்கன்னா அது கொடுக்க வேண்டிய நீட் இல்லை. அதோடய சின்டாக்ஸ் ஏன்னா நீங்கள் வந்து அங்கே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் எடுக்க போகிறீங்க, அதனால் எப்போவுமே அந்த ஃபுல் நேம் கொடுக்கணுங்கிற நீட் இல்லை.
ஃபைல் மாதிரி பண்ணலாம். அதுக்கு பதிலாக தான் இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் தனியாக கம்பைலர்ஸ் உண்டு, டாட் கிளாஸ் ஃபைல்ஸ் உண்டு, அதனால் உங்களுக்கு வார் ஃபைல் ஜார் ஃபைல்னு பேசுவாங்க. இங்கே கம்பைலரே கிடையாது இல்லை, டைரெக்டாக உங்களுக்கு பைத்தான் ஃபைல் கம்பைல் எடி இன்டர்பிரட் ஆயிரும், அதனால் அப்படி ஒரு கான்செப்டை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் பண்டில் பண்ணலாம் ஒரு ப்ராஜெக்டை. ஆ பண்ணலாம். இதுதான் ப்ராஜெக்ட் பண்றதுனால இதுல பைத்தான்ல அட்வான்டேஜ் இருக்கா இல்லையா? என்ன பண்றதுனால பண்டில் பண்றதுனால ஒரு ப்ராஜெக்ட் பைத்தான்ல அட்வான்டேஜ் இருக்கா அல்லது அதுக்கு அவசியம் இல்லையா? இல்ல இல்ல இருக்கு. இப்போ நம்ம அதுதான் மாடியூல்னு பேசுறோம். இது மாடியூலா ஒண்ணா குரூப் பண்ணிட்டு இந்த மாடியூலை யூஸ் பண்றதே நம்ம பண்றது அதானே. இப்போ நம்ம இன்னும் இதுல ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இத பார்க்கல. என்ன டாட் யூஐ ஃபைலையும் ஒண்ணா பண்டில் பண்ணிடலாம். ஒண்ணா பண்டில் பண்ணி இங்கேயும் பேக்கேஜஸ் உண்டு. இப்போ மாடியூல்ங்கிறது சிங்கிள் ஃபைல் கரெக்டா? சிங்கிள் ஃபைலில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நிறைய வேரியபிள்ஸ் கொண்டு வரீங்க. இதே மாதிரி எனக்கு ஒரு 10 பைத்தான் ஃபைல் இருக்கு, அப்போ நான் அதெல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதுக்கு பேக்கேஜஸ்னு பேர். இப்போ மாடியூல்ஸ் பார்த்துட்டு நம்ம அடுத்து அதெல்லாம் பார்க்கணும், பேக்கேஜஸ் தான் பார்க்கணும். சரி, இப்போ இம்போர்ட் ஸ்டார் இந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எல்லாமே வேண்டாம், எனக்கு ஏதாவது ஒன்று மட்டும் போதும் அப்படின்னா அதை மட்டும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். எனக்கு உங்களுக்கு என்ன மெம்பர் வேணுமோ அந்த மெம்பரை மட்டும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். எப்படி இப்போ பாருங்களேன், ஃப்ரம் ஒன் இம்போர்ட் வேல்யூ, இங்கே ஆஸ் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கு ஆஸ் இம்போர்ட் வேல்யூ ஆஸ் வி அப்படின்னு கொடுத்துக்கலாம். இம்போர்ட் ஃபங்க்ஷன் ஒன் ஆஸ் இல்லை ஃபங்க்ஷன் டூ ஆஸ் ஆட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்போ நான் இந்த இடத்துல வின்னு கொடுத்து பார்க்கலாம், ஃபங்க்ஷன் டூக்கு பதிலாக ஆடுன்னு கொடுத்து பார்க்கலாம். இப்போ நான் இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்படி எனக்கு என்ன வேரியபிள் வேணுமோ இல்லை என்ன ஃபங்க்ஷன் வேணுமோ அதை நான் ஆஸ் கொடுத்து கொடுத்துக்கலாம். ஆஸ் கொடுக்காமலும் கொடுத்துக்கலாம். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வேல்யூன்னு மட்டும் கொடுத்துக்கலாமா? ஆஸ் வந்து கம்பல்சரி இல்லை. ஆஸ் கொடுத்தும் நீங்கள் கொடுத்துக்கலாம், ஆஸ் கொடுக்காமலும் கொடுத்துக்கலாம். இப்படி ஆஸ் கொடுத்தும் கொடுத்துக்கலாம், ஆஸ் கொடுக்காமலும் இதில் கொடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி மாடியூல்ஸ் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. இதை என்ன சொல்லுவாங்கன்னா, அது மாடியூல் அலைசிங்னு சொன்ன மாதிரி இப்படி கொடுக்குறதுக்கு வந்து மெம்பர் அலைசிங். மாடியூலில் இருக்கிற ஒவ்வொன்றையும் மெம்பர் அலைசிங் மெம்பர்னு சொல்லுவாங்க. மாடியூல் ஆஃப் அதாவது ஒரு ஃபைலுக்குள்ளே இருக்கிற மெம்பர்ஸ், ஒரு ஃபைலோட மெம்பர்ஸ்ங்கிறது அந்த ஃபைலில் இருக்கிற வேரியபிள்ஸ், அந்த ஃபைலில் இருக்கிற மெத்தட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் மெம்பர்ஸ். அதனால் இதை மெம்பர் அலைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி என்னங்க என்ன கேட்குறீங்க? இதே மாதிரி நிறைய மாடியூல்ஸ் இம்போர்ட் பண்ணிக்கலாமா? இப்போ நீங்க இம்போர்ட் இங்கே கொடுக்குறீங்க, அப்ப நிறைய மாடியூல்ஸ் நான் வந்து இம்போர்ட் 1.1.2 அப்படின்னு கொடுத்து இன்னொரு ஒரு ஃபைலில் யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம், எத்தனை வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆ கொடுத்துக்கலாம், இம்போர்ட் ஒன் ஆஸ் ஓ டூ ஆஸ் டி எப்படி கொடுத்துக்கலாம். எத்தனை மாடியூல்ஸ் வேணாலும் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து மிக்சடாக கொடுக்கலாமா? மெம்பரையும் மாடியூலையும் மிக்ஸ்டாக கொடுக்கணுன்னா இதோட சின்டாக்ஸே வேறு இல்லை. ஃப்ரம் கொடுப்பீங்கல்ல, அப்போ நீங்கள் அதில் மெம்பர் கொடுத்து தான் ஆகணும். ஃப்ரம் கொடுக்குற இடத்துல தான் ஒரு மாடியூலோட மெம்பரே நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ ஃப்ரம் இம்போர்ட் கொடுத்துட்டு ஒரு மாடியூலையும் கொடுத்துட்டு ஒரு மெம்பரையும் கொடுக்கலாமா? இப்போ ஃப்ரம் இம்போர்ட் கொடுத்துட்டீங்க, அதாவது ஃப்ரம் ஒன் அப்படின்னு கொடுத்துட்டீங்க, அப்போ இம்போர்ட்டுக்கு அப்புறம் ஏதாவது ஒன்று கொடுக்கணும்ல? ஆ ஃப்ரம்ன்ட்டு வந்துட்டாலே அது ஒரு மாடியூலை ரெஃபர் பண்ணிடுச்சு. ஆமாம், மல்டிபிள் மாடியூல் வராது. ஆமாம் ஆமாம். இதுதான் மாடியூல்ஸை யூஸ் பண்ணுறது. அப்போ இதே மாதிரி பைத்தானில் எக்கச்சக்க மாடியூல்ஸ் இருக்கும். இப்போ நம்ம இப்போ போயிட்டு நெட்டில் போய் தேடி பார்க்கலாம்,
பைத்தானில் என்னென்ன மாடியூல்ஸ் இருக்குது அப்படின்னு நிறைய நிறைய மாடியூல்ஸ் இருக்கும். பைத்தான் ப்ரீ டிஃபைன்டு மாடியூல்ஸ் இல்லை பில்டின் மாடியூல்ஸ் அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மாடியூல் இருக்கும் பைத்தான் மாடியூல் இண்டெக்ஸ். இப்போ நம்மளோட வேலை, அப்போ நம்ம இந்த மாடியூல்ஸ் இப்போ ஏபிசிடி இந்த கொடுத்துருக்காங்களா, இது ஒன்றுனா என்ன பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான். நமக்கு தேவைப்படும் போது அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ எனக்கு எந்தெந்த மாடியூல்ஸ்லாம் இப்போ பாருங்களேன், எனக்கு கே இப்போ நான் உங்ககிட்ட ஒரு ப்ரோக்ராம் சொல்கிறேன், எனக்கு இப்படி டேஸ் பற்றி இப்போ நான் உங்ககிட்ட ஒரு ப்ரோக்ராம் சொன்னேன். என்ன ப்ரோக்ராம் சொன்னேன்னா, எனக்கு இப்படி ஒரு ப்ராஜெக்ட் வேணுங்க, ஒரு ஒரு குழந்தைக்கு 5 வயசு ஆதார் கார்டுக்கு அந்த குழந்தை எலிஜிபிளாக இல்லையாங்கிறத நீங்கள் பார்த்து சொல்லணும், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருவேன், சிஸ்டம் டேட் கொடுத்துருவேன், அப்போ இது ரெண்டையும் வச்சு அந்த குழந்தைக்கு வந்து எத்தனை வருஷம், அந்த குழந்தை பிறந்து எத்தனை வருஷம், எத்தனை மாதம், எத்தனை டே ஆகுதுன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறேன். அப்போ இது இது வந்து ஆதார் கார்டுக்காக இருக்கலாம், இல்லை ஒருத்தர் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணும்போது ஓட்டர் ஐடியாக இருக்கலாம். அப்போது இப்போ எனக்கு இருக்கிற ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி, இதை நான் என்ன டேட்டா டைப்பில் வாங்கணும், இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஏன்னா டேட்டுங்கிறது இப்படி இருக்கும். இன்றைக்கி வந்து இப்போ 20/5/2021 இருக்கும். அப்போ இதை ஒரு இன்டீஜராக வாங்க முடியாது. அப்போ நான் இதை எப்படி வாங்குறது? இப்போ நான் இதை போய் நெட்டில் போய் தேட போகிறேன், கெட்டிங் டேட் ஃப்ரம் யூசர் பைத்தான் அப்படின்னு தேடினா அதுக்கு ஒரு மாடியூல் பேசுவாங்க, நீங்கள் வந்து இப்படி ஒரு மாடியூல் இருக்குது அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. எங்கேயாவது ஒரு இடத்துல டேட் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, இது எங்கே இருக்குன்னு போய் பார்த்தீங்கன்னா டேட் டைம்னு ஏதாவது ஒரு மாடியூல் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம், இம்போர்ட் டேட்டு. அப்போ நான் எல்லா மாடியூல்ஸையும் உட்காந்து இன்றைக்கே உட்காந்து எல்லா மாடியூல்ஸையும் என்னால் கற்றுக்க முடியாது. ஆனால் நான் ஒவ்வொரு ப்ராஜெக்டாக பண்ண 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 என்னோட தேடல் வந்து அதிகமாகும். அப்போ வந்தவருக்கு பாருங்கள், அப்போ அப்போ தான் நமக்கு தெரியும், ஓ இன்புட்டே யூசர்கிட்ட இருந்து டேட் டைமில் டேட்டாவே வாங்கலாம் அப்படிங்கிறது தெரியும். ஓ இந்த மாதிரி வாங்கலாம், யூசர்கிட்ட இருந்து யூசர் கொடுக்குற வேல்யூலாம் இப்படி வாங்கலாம், இதெல்லாம் எப்படி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இந்த ஒருக்கா மூணுத்தையும் வாங்குறாங்க, மூணுத்தையும் வாங்கி இப்படி யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ப்ராக்டிக்கலாக இதை விட பெட்டர் சொல்யூஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு போய் தேடலாம். இதை விட பெட்டர் சொல்யூஷன்னா எப்படி, யூசர்கிட்ட போய் தனியாக வருஷம் என்ன, மாதம் என்ன, டே என்னன்னு கேட்க முடியாது. யூசர் ஒரு ஃபார்மேட்டில் தான் கொடுப்பார், இந்த மாதிரி கொடுப்பார், இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் கொடுப்பார். இதுலேருந்து நம்ம தான் பிரித்து பிரித்து எடுத்துக்கணும், இது டே, இது மந்த்து, இது இயர்னு பிரிச்சுக்கணும். அப்போ அதை நான் எப்படி பிரிக்கிறது, அதை நான் தேட ஆரம்பிக்கும் போது தான் இந்த பாருங்கள் ஸ்பிளிட்டுங்கிற ஃபங்க்ஷனே கற்றுக்க ஆரம்பிப்போம். ஓ இப்படி ஸ்பிளிட்டுன்னு ஒன்று இருக்குது. அப்போ இந்த ஸ்பிளிட்டு எந்த டே எந்த எங்கே இருக்குன்னா, இது வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்குது, நம்ம ஸ்பிளிட் ஏற்கனவே பார்த்துருக்கோம், அதை எடுத்து நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். இது மாதிரி ஒவ்வொரு மாடியூலாக நம்ம தேட ஆரம்பிக்கலாம். இப்போ அதாவது எப்போ நமக்கு அந்த நீடு வருதோ அப்போ நீங்கள் தேடலாம். இப்போ எனக்கு கன்வெர்ட்டிங் சைன் டு காஸ் அப்படின்னு நான் தேடினா, அப்போ சைன் டு காஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு மேத்துன்னு ஏதாவது ஒரு மாடியூல் பேசிகிட்டு இருப்பாங்க, அதை நான் போய் தேடி பார்க்கலாம். ஏதாவது அஃபிஷியல் சைட் இருந்தால் அஃபிஷியல் சைட்லேயே போய் பார்க்கலாம். அஃபிஷியல் வேணாம் இல்லைன்னா நீங்கள் எதுலையாவது போய் பார்க்கலாம். பைத்தான் டாக்ஸ் இதுவா மேத்துன்னு ஒரு ஃபங்க்ஷன் பற்றி பேசி, மேத்துன்னு ஒன்று இருக்குங்க, அந்த திஸ் மாடியூல் ப்ரொவைட்ஸ் ஆக்சஸ் டு த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ இதில் என்னென்னலாம் இருக்குது? அப்போ மேத்தில் தான் சீலிங்னு ஒன்று இருக்குது, காம்பினேஷன் ஒன்று இருக்குது, இதெல்லாம் மேத்தமெட்டிக்கல் காம்பினேஷன்ஸ். ஃப்ளோர்னு ஒன்று இருக்குது, அப்போ சீலிங் என்ன பண்ணும், ஃப்ளோர் என்ன பண்ணும், இதெல்லாம் போய் பார்க்கலாம். அப்போ நமக்கு ஒரு விஷயம் தேவைங்கும் போது தான் இதெல்லாம் நான் சொல்கிறது ப்ரீ டிஃபைன்டு மாடியூல்ஸ். இப்படி ப்ரீ டிஃபைன்டு பைத்தானோட கோர் ஸ்ட்ரென்த்தே வந்து ஓப்பன் சோர்ஸுங்கிறது தான், ஃப்ரீயாக அவைலபிளாக எல்லாருக்கும் கொடுத்தது தான். அப்போ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்மளால் தான் மாடியூல், இப்போ நம்ம ஒரு மாடியூல் ரெடி பண்ணிட்டோம் அப்படி தானே, இப்போ நம்ம 1.5 ஒரு மாடியூல் ரெடி பண்ணிட்டோம். அப்போ இதே மாதிரி ஃபீச்சர்ஸை இண்டிபெண்ட் டெவலப்பர்ஸ், அவங்க பைத்தானோட கோர் டீமில் இருக்க மாட்டாங்க, ஆனால் நான் இப்படி ஒரு மாடியூல் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு இண்டிபெண்ட் டெவலப்பர்ஸ் தனித்தனியாக மாடியூல்ஸ் ரெடி பண்ணி அதை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். பைத்தானோட ஏன் வந்து பைத்தான் இவ்வளோ பெரிய ஹிட் அடிச்சுது, டேட்டா சயின்ஸுக்குள்ளெல்லாம் பைத்தான் எப்படி போச்சுன்னா, இந்த மாதிரியான இண்டிபெண்ட் டெவலப்பர்ஸ் கொடுத்த நிறைய மாடியூல்ஸ். இண்டிபெண்ட் வந்து கொடுக்குறேன்னு அவங்க எங்கே கொடுப்பாங்க, அது எப்படி இன்பில்ட் ஆட் ஆகும்? நல்ல க்வெஸ்சன், நல்ல யோசிச்சிருக்கீங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் இன்னைக்கு இப்போ இது சொன்னேன்ல ஐஆர்சி, உங்ககிட்ட இப்போ கனியம் ஐஆர்சி இருக்குன்னு சொன்னேன், அதே மாதிரி இவங்க கூட இந்த கம்யூனிட்டி கூட காண்டாக்ட் பண்ணுறதுக்கான ஐஆர்சி இருக்கும், இவங்களோட ஃபோரம்ஸ் இருக்கும். பொதுவாக ஐஆர்சிங்கிறது வந்து இப்போ வந்து பைத்தான் வந்து ஒரு கம்யூனிட்டி கம்பெனி கிடையாது. இப்போ இந்த கம்பெனியோட அட்ரஸே நீங்கள் பார்க்க முடியாது,
கரெக்டா? ஏன்னா இது கம்பெனியே கிடையாது, பைத்தானோட கம்பெனியோட பிரான்ச் இந்தியாவில் இருக்குயா, சென்னையில் இருக்குன்னே பேச முடியாது. இது கம்ப்ளீட்டாக கம்யூனிட்டி. அப்போ இந்த கம்யூனிட்டிஸ்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். அதில் வந்து ரேஸ் இருக்காது, காஸ்ட் இருக்காது, ரிலிஜியன் இருக்காது, இதெல்லாம் தாண்டி நேஷ்னாலிட்டி சண்டை தனி. நான் பாகிஸ்தானி, நீ இந்தியாக்காரன், உனக்கும் எனக்கும் சண்டைன்னு நம்மால் பழகும் போதே சண்டை போடுறது. இந்த 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 ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருக்காது. இது எதுவுமே இல்லாமல் குளோபல் கம்யூனிட்டி, இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி, அவன் என்ன லாங்குவேஜ் பேசுகிறான், சில சமயத்துலலாம் சில டெவலப்பர்ஸோட பேரே நமக்கு வாசிக்க தெரியாது, நம்ம பேரெல்லாம் அவனுக்கு வாசிக்க தெரியாது. நான் என் பேரெல்லாம் ரொம்ப தத்தி கருணாநிதியெல்லாம் நான் நார்த் இந்தியன்ஸ் வாசிக்க கேட்டிருக்கேன், அவ்வளோ சிரிப்பாக இருக்கும். இப்போ என் பேரெல்லாம் ஒரு ஹெச்ஆர் வந்து வாசிக்க மாட்டேன்ட்டாங்க, இது முத்துவா முதுவா அப்படிங்கிற மாதிரிலாம் பிரச்சனையாயிடுச்சு. ஏன்னா பாவம் அவங்களால வாசிக்க முடியாது. அப்போது இதுலலாம் நீங்கள் குளோபல் கம்யூனிட்டிலாம் என்ன ஹெல்ப் பண்ணுவோம்னா, இது ஐஆர்சின்னு இன்டர்நெட் ரிலே சாட், ரிலே சாட்டுங்கிறது. இப்போ நான் நான் பைத்தானுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கேன், பைத்தானில் நான் ஒரு மாடியூல் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு திடீர்னு ஒரு டவுட்டு, யார்கிட்ட போய் கேட்குறது? இப்போ ஆக்சுவலாக ஒரு கம்பெனி இருந்ததுன்னா கம்பெனிக்குன்னு ஒரு கஸ்டமர் கேர் இருக்கும், அங்கே பிங் பண்ணுவேன். இப்போ விண்டோஸ்னால் விண்டோஸ் டீம் ஒன்று இருக்கும், அந்த டீம் கூட பிங் பண்ணுவேன். அங்கே 24/7 யாராவது ஒருத்தர் ஷிஃப்டில் இருப்பார். இதுதான் கம்பெனியே கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ரிலே சாட், யாராவது ஒருத்தர் அவைலபிளாக இருக்கிற மாதிரி இவங்க இருப்பாங்க. இப்போ நான் இதில் காமிக்கிறேன் பாருங்கள், ஃப்ரீ நோட், ஃப்ரீ நோட்டில் போயிட்டீங்கன்னா இந்த சாட் இருக்கா? ஃப்ரீ நோட்டில் எப்படி போனீங்க அதுக்கு? இதோ இந்த லிங்க், வெப் ஃப்ரீ நோடுங்கிறது நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கான, அதாவது ஃப்ரீ நோடை எப்படி புரிஞ்சிக்கலாம்னா, எல்லா ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டிஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுற ஒரு டீம் ஃப்ரீ நோடுங்கிறது. இதில் நீங்களுமே நான் ஒரு டீமாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பயிலகம்னா பயிலகத்தை ஒரு டீமாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன், நான் என்னோடய கோல் வந்து இதுதான் அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அந்த டீம்லாம் வந்து அதில் ஒவ்வொரு சேனல்னு சொல்லுவாங்க இதை. இப்போ நான் சேட்டுக்கு போயிட்டேன்னா ஃப்ரீ நோட்டில் நீங்கள் எந்த சேனலுக்கு போகிறீங்கன்னு கேட்கும். இப்போ நான் அதான் முதல்ல உங்ககிட்ட காமிச்சேன், இப்போ கனியம் சேனலுக்கு போகிறேன்னா கனியம்னு கொடுத்தா கனியமோட என்னை கனெக்ட் பண்ணி விட்டுரும். நான் கனியமுக்கு போகல, இப்போ எனக்கு வந்து பைத்தான் டீமோட கனெக்ட் பண்ணுங்கள். இந்த பைத்தான், இப்போ நான் அவங்க கூட கனெக்ட் ஆகிறேன் அப்படின்னா நான் ஹேஷ் பைத்தான் கொடுத்துருவேன் இந்த இடத்துல. அப்போ நான் இந்த டீமோட நான் இந்த மாதிரி ஒரு மாடியூல் ரெடி பண்ணியிருக்கேன், யாராவது ஒருத்தர் ரிவ்யூ பண்ணுங்கள், இதை அக்செப்ட் பண்ணிக்கலாமா பாருங்கள் அப்படின்னா இதில் நான் கனெக்ட் ஆகிருக்கேன். இப்போ நான் இதில் கனெக்ட் ஆகிட்டுருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொன்றா இருக்கும். இது வந்து கனியமா, எக்லிப்ஸ்க்கு போயிடுச்சு, நான் கனியம் கொடுத்துட்டேன்னா ஒரு நிமிஷம் இதுலேயே நான் ஆட் பண்ணிக்கலாம். வேறு சேட்டிங் வேணும்னா நான் இதில் ஹேஷ், இப்போ நான் பைத்தான் டீமுக்கு போகணும்னு நினைக்கிறேன்னு வைங்களேன், ஹேஷ் பைத்தான்னு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ நான் இங்கே போய்க்கலாம் இந்த சேனல். இப்போ நான் பைத்தான் சேனலில் இருக்கேன், பைத்தான் டெவலப்பர்ஸ் யார் யாரெல்லாம் இப்போ வேர்ல்டு வைடு அவைலபிளாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் இதில் இருப்பாங்க. இப்போ எப்படி தெரியும் இந்த ரைட் சைடு இந்த இப்போ லோட் ஆகிட்டுருக்கு, லோட் ஆகி முடிஞ்சோடனே ரைட் சைடு வந்து ஜீரோ பீப்புள்னு இருக்கா, இதில் எத்தனை பீப்புள் இருக்காங்கன்னு காமிக்கும். அதை தெரியும், ஆமாம் இதில் தெரியும். நீங்கள் யாரையாவது நேம் மென்ஷன் பண்ணி டவுட் கேட்கணும்னா கேட்டுக்கலாம், சேட்டிங் இல்லை எனக்கு இப்போ ஒரு டவுட் இருக்குது யாராவது கிளாரிஃபை பண்ணுங்கன்னா யாராவது ஒருத்தர் அப்டேட் பண்ணுவோம். சரி, இண்டிவிஜுவல் டெவலப்பர் வந்து அவனோட இது வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது மாடியூலில் எப்படி பண்ண முடியும்? அதுக்கு தான் மெயிலிங் லிஸ்ட் வச்சுருப்பாங்க, இந்த ஃபோரம்ஸ் மாதிரி மெயிலிங் லிஸ்ட் இருக்கும். நீங்கள் அந்த மெயில் குரூப்புக்கு மெயில் அனுப்பலாம். இப்போ முன்னாடிலாம் இது இருந்துச்சுல்ல, கூகுள் ஜிமெயிலில் குரூப் மெயில் இருந்தது, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமாம், அது மாதிரி இதில் மெயிலிங் லிஸ்ட் இருக்கும். ஆ, நீங்கள் அந்த 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 கோர் டீம், நீங்கள் அந்த கோர் பைத்தான் டீமோட டிஸ்கஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு மெயில் அனுப்பலாம். அவங்க வந்து அதை ரெஸ்பாண்ட் பண்ண. இப்போ நான் ஒரு 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 மாடியூல் கொடுக்குறேன், இதில் வந்து இன்பில்டாக போடணுண்டா, நான் அவங்க கோர் டீமுக்கு அனுப்பி அவங்க வந்து அதை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்களா? ஆமாம், அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க டெஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களோட கோடில் என்னென்ன சேஞ்சஸ் வேணும், அப்போ நீங்கள் கோடை வந்து எங்கே அப்டேட் பண்ணணும்னா கோடை கிட்டில் அப்டேட் பண்ணணும் நீங்கள். அதுக்கப்புறம் கிட்ல ஆமாம், நம்ம கிட்டு பற்றி பேசிட்டோமா? இல்லை, இன்னும் பேசிட்டு பேசல. அப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ இதில் இதில் அப்டேட் பண்ணிவிட்டு இந்த டீமோட அப்படியே நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம், ஒர்க் அவங்க கொடுக்குறத. அப்போ இதில் சில டைமில் நம்ம டெவலப் பண்ணுவோம், சில டைமில் ரிவ்யூ பண்ணுவோம், சில டைமில் டெஸ்ட் பண்ணுவோம், ஒரு என்டையராக ஒரு. அப்போ வந்து நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னா, ஒரு ஒரு பெரிய டீமில் இதே இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இப்போ பைத்தான் கோர் டீமில் நான் ஒர்க் பண்ணுறேங்கிறதெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும்.
முதல்ல ஒரு 15 நாள் 20 நாளைக்கு நமக்கு என்ன பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்க எதுவுமே புரியாது. ஆனால் அதில் கனெக்ட் பண்ண ஆஃபீஸ் போகிற மாதிரி தான், ஃபஸ்ட்டு ஆஃபீஸில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 15 நாள் 20 நாள் எப்படி இருந்திருப்போம் அது மாதிரி தான் போக போக ரொம்ப ஓ இதுதான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கண்டினியூஸாக தெரிய ஆரம்பிச்சிடும் நம்ம. அதனால தான் ஒரு ஃப்ரெஷரை வந்து நீங்கள் ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டிஸ் இருக்கிற மாதிரியான ஒரு டூல் படிங்க லாங்குவேஜ் படிங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணுறது. இப்போ இதுவே நம்ம டாட் நெட் படிக்கிறோம், இப்போ டாட் நெட் ஓப்பன் சோர்ஸ், இதுவே நம்ம வந்து ஒரு விண்டோஸ் ஓஎஸ் ரிலேட்டடாக ஒன்று படிக்கிறோம்னா நமக்கு எல்லாமே காசு, காசு கொடுத்தா தான் அடுத்த ஸ்டெப் போவேன்னு பேசுவாங்க. அது இல்லாமல் இதில் நம்ம எல்லாமே ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம். பெரிய டீம் லோடாக இருக்க டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கேன் நாட் ஜாயின் சேனல், யூ நீட் டு பி ஐடென்டிஃபைடு வித் சர்வீசஸ். ஸோ என்னை ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க, அவ்வளோதான். இதில் அக்கௌண்ட் இல்லை, உங்கள் அக்கௌண்ட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் வேணாம், அவ்வளோதான். இது இந்த மாதிரி எனக்கு இன்கேஸ் இதில் பைத்தானில் எதுவும் டவுட் இருக்குது, இப்போ நான் வந்து இப்போ ட்ரெயினர் எனக்கு ஓரளவு சொல்லிக் கொடுக்குறாரு, அதை மீறி எனக்கு சில டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா சென்னை பைத்தான் குரூப்பெல்லாம் இருக்கும், சென்னை பை மெயிலிங் லிஸ்ட் இருக்கும். நான் இப்படி பைத்தானில் ஒன்று படிச்சுட்ருக்கேன், இல்லை இப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பைத்தான் டீம் மெயிலிங் லிஸ்ட் இதில் நீங்கள் மெயில் அனுப்பலாம். சென்னை பைக்கு யாராவது ஒருத்தர் ரெஸ்பாண்ட் பண்ணுவான், கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவான். அப்போ முதல்ல இதிலெலாம் போய் மெம்பர் ஆயிருங்க கண்டிப்பாக. இன்னொன்று என்னங்க இந்த இது போடுறதுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு இது போட்டிங்களா ஃப்ரீ என்னமோ ஒன்று போட்டிங்களா சேனலுக்கு போகிறது? ஆமாம் ஆமாம், ஃப்ரீ நோட். ஆ இந்த லிங்க் அனுப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஓகே. சென்னை பையிலலாம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிடுறது, இவங்க ஈவெண்ட்ஸ்லாம் நடத்துவாங்க. இப்போ இந்த கொடுத்துருக்காங்களா, நாங்கள் வந்து இந்த டைமில் இந்த ஈவெண்ட் நடத்துகிறோம் அப்படின்னு ஈவெண்ட்லாம் நடத்துவாங்க. ஒவ்வொரு மாதமும் மீட்டப்லாம் இருக்கும். இப்போ மீட்டப்லாம் ஆன்லைனில், இப்போ முன்னாடி வென்யூ போட்டு ஐஐடியில் பண்ணுவாங்க, ஐஏஎம் இங்கே இந்தியன் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் இருக்குது தரமணியில் அதில் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எங்கேயாவது படுத்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போல்லாம் வந்து ஆன்லைனில் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் இந்த சென்னை பை எவ்ரி செகண்ட் சாட்டர்டே ஈவினிங் 3 to 4 ஏதோ நினைக்கிறேன், நான் வேணால் அந்த இதை அனுப்புவேன். இல்லை தேடியிருக்கேன், இதில் நான் தேடினது இல்லை சென்னை பையில், ஆனால் தேட முடியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இதுதான் பைத்தானில் மாடியூல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறது. நமக்கு என்ன அப்போ நம்ம இதை அந்த அதாவது இதை இப்படி உட்காந்து கேள்வி. ஆ சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் இப்போ நம்ம இறங்குறோம், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு, ஆனால் அது அடுத்த வேற ஒரு லாங்குவேஜ் அந்த மாதிரி எடுத்துக்குமா அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. அது அது எப்படி ஓவர் கம் பண்ணுறது? போது நீங்கள் சொல்கிறது வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வைஸ் இல்லை, நார்மலாகவே இது என்னோட இன்ட்ரெஸ்ட், நான் இதில் அப்படியே போகிறேன் அப்படின்னா என்னால் எவ்வளோ நாளுக்கு போக முடியும் அது மாதிரி ஒரு தாட்டு. இப்போதைக்கு இதோட லைஃப் எதுவுமே முடியாதுங்க. இவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு புது புது ஃபீச்சர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ என்னோட கெஸ்ஸில் ஜாவா பைத்தான் இது ரெண்டுமே இப்போதைக்கு டவுன் ஆகாது. ஜாவா வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐசிஐசிஐ இன்ஃபோடெக் வந்து எங்கன்னா நம்ம ராதாகிருஷ்ணன் ரோட்ல அங்கதான். அதுக்கு முன்னாடி வந்து டி நகர்ல வச்சிருந்தாங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல. அப்ப வந்து நாங்க ஆரக்கிள் யூஸ் பண்ணோம். அப்ப ஜாவா புதுசா வந்துச்சு என்ன, அப்போ நான் சொல்ற வந்து 20 வருஷம் இன்னைக்கும் ஜாவாக்கு டிமாண்ட் இருக்கு என்ன. அதனால பைத்தானோட டிமாண்ட் கண்டிப்பா ஒரு 10-20 வருஷம் இருக்கும் மினிமம். ஏன்னா உங்க பைத்தான் வந்து கிளவுட்லயும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பைத்தான்ல ரைட் பண்றாங்க என்ன சார். அதனால பைத்தானோட டிமாண்ட் வந்து பயங்கரமா இருக்கு என்னோட ஃபீலிங். ஜாவா பைத்தான் வந்து ஐ திங்க் லாங் லைஃப். அதாவது எதெல்லாம் கம்யூனிட்டி டிரைவனா இருக்கோ அதை பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை. கார்ப்பரேட் டிரைவர பார்த்து தான் நீங்க ரொம்ப worry பண்ணணும். அண்ணா சார் இந்த மாதிரி பர்టిక్యులரா ஸ்காலா அந்த மாதிரி காஃப்கா அந்த மாதிரி போனீங்கன்னா அத மாதிரி நிறைய வரும்.
அது சான்சஸ் இருக்கு. ஆமா நீங்க வந்து ஜாவா பைத்தான் அந்த மாதிரி போனீங்கன்னா இன்னொன்று சார், எனக்கு வந்து லேர்ந்து அவர் சார், அவர் இஸ் எ வெரி கிரேட் ப்ரொஃபஸர்னு வச்சுருங்க. அவர் சொன்னார் என்ன, கோ படிங்கன்றார். கோ கோம் வந்து பைத்தானுக்கு அடுத்து கோ தான், இன்னொரு 20 இயர்ஸ்க்கு பைத்தான் கோ தான் வரும் அப்படின்ட்டு. கோண்டா இதுவரையும் அவ்வளோக்குள்ள ஃபேமஸ்ன்னு தெரில நம்மளுக்கு, அதையும் அவர் சொல்லியிருக்காரு. கோவும் பைத்தான் மாதிரி தானோ, கோவும் பைத்தான் மாதிரி, அதாவது பிராக்டிக்கலா ஒண்ணு படிச்சா இன்னொன்னு படிச்சிடலாங்க. ஆமா அப்போ அந்த மாதிரி ஒரு இது வராது சார். இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் இல்லையா? பைத்தான்ல நம்ம ஒர்க் பண்றப்போ எல்லாத்துக்கும் வந்து அந்த ஒரு அக்ரெசிவ் இது வராது, டக்குன்னு இல்ல எனக்கு கூச்சம் வருது நான் இதை கத்துட்டு போகணும்னு வராது, இதுலயே இருந்துட்டு போயிடலாம அப்படின்னு தோணும் நிறைய பேர். எனக்கே தோணுது. வெளில வந்தா இப்ப அடுத்தது அதை பைத்தானுக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நினைக்கிறேன் சார் சொன்ன மாதிரி என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் போனா எதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஈஸியா லைஃப்ல, என்ன சேஞ்ச் இருந்தாலும். ஆமா நீங்க படிக்கிறத விட குட்டி குட்டி ப்ராஜெக்ட் ஃபோகஸ் பண்ணுங்க. அந்த குட்டி இப்ப இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் இருக்குல்ல, ஒரு வீக்லி ஒன்ஸ், 10 டேஸ் ஒன்ஸ் நான் வந்து ஒரு சின்ன விஷயத்த கான்ட்ரிபியூட் பண்றேன். அது வந்து லைவா உங்களை வச்சுட்டே இருக்கும். அது லைவா இருக்கிற வரைக்கும் நீங்க, அதாவது அந்த நீங்க ஒரு லாங்குவேஜ்லயே நிறைய விஷயம் கத்துக்கிட்டே இருப்பீங்க. அப்போ இன்னொரு லாங்குவேஜ் போனால் அங்கேயும் போய் நான் கற்றுக்க தானே போகிறேன் அப்படிங்கிற மைண்ட் இருக்கும். அது அது உங்களை நல்லா கொண்டு போகும். அது வந்து பைத்தானில் ப்ராக்டிக்கலாக என்ன ஆகும்னா, ஜாவாலலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியான ப்ராஜெக்ட் பண்ணுறதுல ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் சில இடத்துல இருக்கும். அட்வான்ஸ் லெவல் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ அப்படி இல்லை. இப்போ நான் சொன்ன இந்த ஆதார் கார்டு ஸ்டோரி சொன்னேன்ல, அதை நீங்கள் நினச்சி உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இன்றைக்கி நைட்டே முடிச்சிடலாம். அப்போ உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், ஒரு அந்த ஹாப்பினஸ் ஒரு கான்ஃபிடென்ட்ட கொடுக்கும், அது உங்களை டிரைவ் பண்ணிட்டே இருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கு. சரி இன்னொரு க்வெஸ்சன் சார், என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, எந்த லாங்குவேஜ் படித்தாலும் கை வைக்கலன்னா நீங்க சொல்ற மாதிரி நம்மளால முடியாது. ஸோ இப்போ எனக்கு எங்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு க்வெஸ்சன் என்ன அன்னைக்கு, அதாவது இதுதான் சொல்லிட்டு இப்போ கோபிக்கு வேற விஷயம், அவர் வந்துட்டு இதை வச்சுட்டு கொஞ்சம் அக்ரெசிவா தேர்ந்தா ஏதோ ஒரு வேலை எடுத்து அதுக்கு அங்க கத்துட்டு பெரிய ஆளாயிடலாம். எனக்கு எங்கிட்ட கேட்டீங்கன்னா நம்ம அடுத்த இதுல ஆக்குபைடா இருக்கா, பட் ஐ வாண்ட் டு கோ இன் பைத்தான்ங்கறதுனால நான் வந்து ஏதாவது டச் பண்ணும் பைத்தான்ல, பட் மே நாட் பி மை த்ரூ மை ரெகுலர் ஜாப். அதுக்கு எப்படி அந்த டச் எப்படி சார் கொண்டு வர்றது, அது எப்படி வர்றது லைஃப்ல? அதான் இப்ப என்னோட ஸ்ட்ரகிள் வச்சுக்கிடுங்க. இவங்க கூட சேர்ந்துட்டு ஒரு லெவல் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்து இதுல காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்ப நீங்க எனக்கு இப்ப இதுல விக்கிபீடியா டீம் எல்லாம் இருக்கும், அவங்க எல்லாம் நானே நிறைய ஈவெண்ட் அவங்களோட அட்டன் பண்ணிருக்கேன். நான் அந்த நோட்ஸ் எல்லாம் வேணா விக்கிபீடியா எனக்கு தெரியல எழுதுனா அப்படிங்கிறது பிளாகில். எழுதலன்னு நினைக்கிறேன், பின்னாடி வேணா நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். விக்கி வந்து அவங்களோட இப்போ விக்கிபீடியாவில் நீங்கள் சர்ச்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து என்னென்ன இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எஸ்கியூஎல் ட்ரைனிங் கொடுத்தாங்க விக்கிபீடியாவிலிருந்து, அந்த ட்ரைனிங் டீட்டெயில்ஸ்லாம் இவங்க அனுப்புவாங்க. திடீர்னு மந்த்லி ஒன்ஸ் கொடுப்பாங்க. விக்கிபீடியா டீமே கொடுப்பாங்க. விக்கிபீடியா எஸ்கியூஎல் ட்ரைனிங்னு நினைக்கிறேன், நான் அட்டன் பண்ணியிருக்கேன்.
உங்களுக்கு வேணா பிறகு பார்த்துட்டு அந்த லிங்க் அனுப்பிச்சு வைக்கிறேன். ம், அதெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க, அந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. இது இல்லை, நான் உங்களுக்கு அதை பார்த்து அனுப்பிச்சு வைக்கிறேங்க. சரியா? அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் எஸ்கியூஎல்ல ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா அதுலேயே கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி, அதுலேயே அடுத்தடுத்து போகிற மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும். அதுலேயே இருக்குங்கிறீங்களா? ம், இருக்குது. நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன், நான் அட்டன் பண்ணியிருக்கேன், எனக்கு டக்குன்னு எடுக்க முடியல. விக்கிபீடியா லிங்க் க்ளவுட்லேயும் போகலாம். ப்ளஸ் ஏடபிள்யூஎஸ் போகலாம். இதில் எனக்கு டக்குன்னு எடுக்க முடியல, நான் எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். ஏன்னா இவர் தான் எனக்கு அந்த லிங்க் அனுப்பிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். நம்ம ஆளுங்களோட ப்ராப்ளம் நான் பார்க்குறது என்னென்னா, விக்கி இன்ஜின்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. சரி, நான் உங்களுக்கு பார்த்துட்டு அனுப்பிச்சு வைக்கிறேன். இப்போ நானே நிறைய பேருக்கு அனுப்புவேன், யாருமே அட்டன் பண்ண மாட்டாங்க. நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவேன். அதாவது எம் அவங்க ஏற்கனவே ப்ரொஃபஷனல்ஸாக இருக்காங்க, அவங்களால அட்டன் பண்ண முடியல, டைம் இல்லைங்கிறது ஒரு ஸ்டோரி. ஃப்ரெஷர்ஸே அட்டன் பண்ண மாட்டாங்க. அதே ஃப்ரெஷர் ஒரு பைசா கொடுத்து ஒரு இன்ஸ்டிடியூட்டில் போய் கோர்ஸ் படிச்சுட்டு இருப்பார். கஷ்டமாக இருக்கும் இதே விஷயம். இதை ஒரு இன்ஸ்டிடியூட்டில் சொல்லி கொடுக்குறதாவது அவுட்டேட்டடாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கலாம். இப்போ விக்கிபீடியா மாதிரியான ட்ரைனிங்லாம் எப்படி இருக்கும்னா, லேட்டஸ்ட் டூல் பற்றி இருக்கும், லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன, டெக்னாலஜி என்ன, டூல் என்னங்கிறத பற்றி இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஆனால் நிறைய பேர் அட்டன் நான் அட்டன் பண்ணிட்டு பார்ப்பேன், நான் 100 பேருக்கு அனுப்பிச்சிருப்பேன், அதில் 2 பேர் வந்திருப்பாங்க, சில சமயம் யாருமே வரமாட்டாங்க. அதோட வேல்யூ தெரியல. நம்ம தேடனா நமக்கு இவ்வளோ கிடைக்கும். அந்த டீம் கூடலாம் கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா ரொம்ப விக்கிபீடியாலாம் இப்போ ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். யூஎஸ் சேலரியே இங்கே கொடுக்குறான். விக்கிபீடியா ஃபவுண்டேஷன், இந்த மாதிரி நிறைய, கொக்கோ ஃபவுண்டேஷன், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போது இதுக்கு அப்புறம்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வேர்ல்டு வைடு. இப்போ முன்னாடி வந்து விக்கிபீடியானா நீங்கள் யூஎஸில் தான் ஒர்க் பண்ண முடியும். அங்கே வருஷத்துக்கு $1,00,000 கொடுக்குறான்னா, அதே $1,00,000 அவன் இந்தியாவிலேயே, நீ இந்தியாவிலேருந்தே ஒர்க் பண்ணு, கோவிட் இருக்கிறதுனால நான் உனக்கு தரேன்னு சொல்கிறேன். அப்போ எவ்வளோ பெரிய கிஃப்டாக இருக்கும் அதெல்லாம் இவங்களுக்கு. அது இன்னும் அந்த அவேர்னஸ் வரல நம்ம பசங்களுக்கு. அதெல்லாம் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதோட வேல்யூ இன்னும் இவங்க ஃபீல் பண்ணல. அவங்க ஏதோ ட்ரைனிங்னா காலேஜில் கொடுக்குற மாதிரி ட்ரைனிங்காக இருக்கும், நமக்கு போரிங்காக இருக்கும், இல்லை நம்ம அந்த லெவல் இல்லை, அப்படி ஏதோ ஒன்று அவங்கள தடுக்குது. அதை அட்டன் பண்ணால் தான் அதோட ஃபீலிங் கிடைக்கும். நான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் அந்த விக்கிபீடியா இதுவும் எஸ்கியூஎல் ட்ரைனிங் டீட்டெயில்ஸும் அனுப்பிச்சு வைக்கிறேன். இந்த மாடியூல்ஸ் பற்றியும் பார்த்துட்டு வாங்க, நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம். எப்படி வந்து வேறு லொக்கேஷனில் மாடியூல் க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறமா பேக்கேஜஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, பைத்தானில் வந்து குறைஞ்சது நான் ஒரு 2-3 மாடியூல் தெரிஞ்சுக்கணும்னா என்னென்ன மாடியூல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு நாளைக்கு செஷனில் சொல்கிறேன். நீ நாளைக்கு ரிமோட்டில் உள்ள லொக்கேஷன் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்? ஆ, ஆமாம், கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே.